2015 டைரக்டர் மிஸ்கின் சாரோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து என்டர் பண்ணோம். டைரக்டர் மிஸ்கின் டைரக்டர், நான் ஹீரோ. அதுக்கு எங்கள் அப்பா ஒரு மிகப்பெரிய தொகை அட்வான்ஸாக வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன தேதியில் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணல. அவர் என்கிட்ட வந்து பேசினார், இந்த மாதிரி துப்பறிவாளன்னு ஒரு படம் பண்ணிவிட்டு அது கழித்து நான் வந்து படம் பண்ணுறேன்னாரு. கேட்ட கேள்வி வந்து என்னென்னா, சார் வந்து அக்ரிமெண்ட் படி வந்து எங்களுக்கு தானே சார் நீங்கள் வந்து படம் பண்ணும், அது வந்து எப்படி சார் வந்து துப்பறிவாளன்னு வந்து படம் வந்து பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் கலை தாய் சினிமா மேலே சத்தியம், துப்பறிவாளன் கழித்து நான் வந்து உங்களுக்கு தான் வந்து படம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு அனைத்து பத்திரிகைக்காரங்களையும் கூப்பிட்டு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் துப்பறிவாளன் முடிஞ்சு அவரை வந்து தொடர்பு கொள்ள வந்து முயற்சி பண்ணோம். ஆனால் அவர் ஆஃபீஸ்லேருந்து எந்த சரியான ரெஸ்பான்ஸும் வந்து இல்லை. அவங்க ஆஃபீஸில் வந்து ஜோயல்னு ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சார் வந்து ஷூட்டிங்கில் வந்து இருக்கார், ஒரு படம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தேன், எங்களுக்காக சொல்லப்பட்ட கதை, எனக்காக சொல்லப்பட்ட கதை, இந்த சைக்கோன்னு ஒரு கதை வந்து பண்ணுறதா நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரிப்போர்ட்டில் பார்த்தேன். அது பார்த்துட்டு மிஸ்கின் சார் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போனோம், அவர் வந்து பார்க்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் போயிட்டு வந்து பார்த்தாங்க, அப்போது நான் வந்து பேச மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏவிஎம், எங்கள் ஒய்ஃப் வந்து ஏவிஎம்லேருந்து வந்து ஆஃபீஸ்லேருந்து அவர்கிட்ட வந்து பேசினாங்க. அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, இப்போதைக்கு என்னால் படம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு வந்து பேசினார். நான் அப்புறம் சொன்னேன், சரி என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்காரு, நானே டைரெக்டாக போய் அவரை பார்த்து பேசுகிறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நான் ஹீரோவை பார்க்க வந்து தயாராக வந்து இல்லை, நான் சைக்கோ படத்தில் இப்போ வந்து ஷூட்டிங்கில் வந்து லைக் வந்து பிஸியாக இருக்கேன்ட்டார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேறு வழி எனக்கு வந்து என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு இந்த வீடியோ ஒன்றை வந்து போட்டேன். அதை பார்த்துட்டாவது அவர் பேசுவார்னு தான் வந்து போட்டேன். அதை பார்த்துட்டும் அவர் பேசலை. அதுக்கப்புறமும் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணோம், அப்பவும் வந்து பேசலை. ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி மிகுந்த வேதனையில் வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க வந்து அட்வொகேட் ஆஃபீஸ்க்கே வந்து போயிட்டாங்க. சார் நம்ம அவங்க வந்து அட்வொகேட்டை பார்த்து எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, நம்ம வந்து சுமூகமாக இதை வந்து தீர்த்துக்கலாம், தயவு செஞ்சு அவரை வந்து பேச சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த ஒரு மாதிரி வந்து லைக் வந்து எதிரியும் வந்து இல்லை, நம்ம சுமூகமாக வந்து தீர்த்துக்கலாம்னு எங்கள் அப்பா அவங்க வந்து அட்வொகேட் கிட்டேயும் வந்து பேசினாங்க. அவங்க அட்வொகேட்டை நான் வந்து தப்பு சொல்ல, அவங்க வந்து அட்வொகேட் வந்து பேசுகிறேன்னு வந்து சொன்னாங்க. அதுக்கும் அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து முன் வரலை மிஸ்கின் சார். எனக்கு அப்புறம் ஒரு பயங்கர வந்து மென்டலில் வந்து டிப்ரெஷனாக வந்து ஆகிட்டேன் நான். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரில. ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வந்து முன்னாடி பாம்பேயில் நான் வந்து ஏர்க்ராஃப்டில் வந்து விஷாலை பார்த்தேன். அவரை பார்த்துட்டு இந்த மேட்டரை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து வந்து சொன்னார், எனக்கு இந்த இஷ்யூ வந்து எல்லாமே வந்து தெரியும்னு சொன்னார். ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசினார். அவர் வந்து எப்போ வேணால் வந்து என்னை வந்து பாரு, நான் 10 நாள் வந்து இருக்க மாட்டேன், நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து இருப்பேன், பட் அந்த ஷூட்டிங் கழிச்சு எப்போ வேணால் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பாருன்னாரு. அண்ட் அவர் வந்து சொன்னது வந்து என்னென்னா, மிஸ்கின் சார் பண்ணது ரொம்ப வந்து தப்பு, நான் வந்து உதயநிதி கிட்டே வந்து பேசுகிறேன், பேசி நம்ம வந்து சுமூகமாக வந்து தீக்கலாம்னாரு. அதுக்கப்புறம் சில திங்ஸ் நான் பார்த்தேன் மீடியாவில் வந்து கவுன்சில் திங்ஸ், அவர் கொஞ்சம் அதில் வந்து ஆக்கியபைடாக வந்து இருக்கிறதுனால நானும் வந்து டிஸ்டர்ப் அவரை வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் வேறு வழி தெரியாமல் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா கதவுகளும் மூடப்பட்டுருச்சு. எங்களுக்கு எந்த ஆப்ஷனும் வந்து இல்லாமல் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். 14/12/2018 உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் மிஸ்கின் சாருக்கு ஒரு தடை போட்டாங்க. அதாவது எங்களுக்கு சொன்னப்பட்ட கதை, அதாவது இந்த பிளைண்ட் ஹீரோ கதையை
யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை வந்து போட்டாங்க. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல வந்து ஆசைப்பட்றேங்க. எங்கள் அப்பா 150 படத்துக்கு மேலே பணம் முதலீடு வந்து செஞ்சுருக்காரு, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு படம் கூட எங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணதில்லை. ப்ரொடியூசர் வந்து பணம் வந்து தராமல் கூட வந்து இருப்பாங்க, பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து விட்டு கொடுத்துருக்காரு, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. தவிர எந்த படத்தையும் எங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணதே வந்து இல்லை. அது அவரோட 150 படத்துலேயும் எந்த படத்துலேயும் எங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணதில்லை. அது மிஸ்கின் சாருக்கே வந்து தெரியும் அவருக்கு எவ்வளோ நாங்கள் வந்து அன்பும் மரியாதையும் வந்து கொடுத்தோன்னு. எதேர்ச்சியாக எங்கள் கொள்ளு தாத்தா கிருஷ்ணசுவாமி அவர்கள் பிரிட்டிஷ்காரங்கள் டைமில் பிரிட்டிஷ்காரங்களோடு வந்து போராடி இந்தியர்களுக்காக மக்களுக்காக ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணார், அதான் வந்து இந்தியன் பேங்க். அதுவும் சாருக்கு தெரியும், நாங்கள் வந்து எப்படிப்பட்ட வந்து குடும்பமும் வந்து தெரியும், நாங்கள் வந்து பிரச்சனைக்கு வந்து போகிற வந்து குடும்பம் இல்லைன்னு அவருக்கு வந்து தெரியும். நாங்கள் வந்து பணத்தோட மிஸ்கின் சாருக்கு அன்பும் மரியாதையும் அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நான் 2015 அவ்வளோ ஆசைகளோடையும் கனவுகளோடையும் தான் மிஸ்கின் சார்கிட்ட வந்து போனேன். இப்படி வந்து நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு வச்சுட்டாருன்னு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலும் ரொம்ப ஒரு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்டும் தான் லைக் வந்து இருக்குது. ஒரு பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை வந்து பேசாமல் இப்படி வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டார்னு எனக்கு ரொம்ப லைக் வந்து சேடாக தான் வந்து இருக்குது. அதில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுங்க. என் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கும்னு தான் வந்து ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து சந்திக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு.